சஞ்சீவுக்கு பிடிக்கும்னு தக்காளி சட்னி மட்டும்தான் வச்சேன். எனக்கும் அதான் பிடிக்குமா. நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க சஞ்சீவ், நான் தோசை சுட்டு கொண்டு வா. ஒண்ணு அர்ஜென்ட் இல்ல, இன்னும் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கோங்க. சாப்பிடுங்கம்மா. உனக்கும் வரட்டும், சேர்ந்து சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்கம்மா, எடுத்துட்டு வருவா. இது வந்துட்ட சஞ்சீவ், இந்த இன்னும் கொஞ்சம் வந்துடுறேன். உங்க கையால எனக்கு ஒரு 2 ரூபாய் ஓட்டி விடுறீங்களா? ரொம்ப நாளாச்சுமா உங்க கையால சாப்பிட்டு. 1 ரூபாய் ஓட்டி விடுங்கம்மா. என்ன சஞ்சீவ் இப்படி கேட்டுட்ட? இந்த சாப்பிடு. சஞ்சீவுக்கு ஊட்டி விட அவன் அம்மா பக்கத்துல இருக்காங்க, ஆனா எனக்கு ஊட்டி விட என் அம்மா பக்கத்துல இல்லையே. அபி அத்தை, ஒரு நிமிஷம் உட்காரு. என்னத்த உட்காரு சொல்றேன்? சொல்லுங்க அத்தை. என் மகனுக்கு மட்டும் ஊட்டி விட்டா அத பார்த்து என் மருமக, இல்ல இல்ல என் மக ஏங்கிட கூடாது இல்ல, அதுக்காக அத்தை. நீ சாப்பிடு. இல்ல எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. இல்ல கொடுங்க. என்னடா சாப்பிடு, நீங்க சாப்பிடுங்க. டிஃபன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அபி, ரொம்ப நாள் கழிச்சு வயிறு நிறைய சாப்பிட்டேன், மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. சரிமா, அப்ப நான் கிளம்புறேன். என்னத்த அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்லிட்டீங்க? இல்லம்மா, டைம் ஆயிடுச்சு. வீட்ல அவரும் சந்தோஷம் சாப்பிடாமலே இருப்பாங்க. அதான் சரி அத்த, இன்னொரு நாள் கண்டிப்பா வாங்க. இங்க வராம நான் எங்க போவேன்? அடிக்கடி நான் வருவேன். சரியா சஞ்சீவ், அத்தைய கொண்டு போய் விட்டுட்டு வா. சரி வாங்க. சரிமா. சஞ்சீவ் எல்லாத்தையும் சொன்னாமா? நாளைக்கு அந்த வர்மா என்ன பண்ணுவார்னு தெரியல. அத்தை, அதெல்லாம் எதுவும் தப்பா நடக்காது அத்தை. நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். உன் வார்த்தை அருள்வாக்கு மாதிரிமா,
அத நான் நம்புறேன். மா வாங்க போலாம். ஆ போலாம். ஆ அப்படி பாக்குறேன், நான் நல்லா தான் இருக்கேன், என்ன சந்தேகப்படாத சரியா? இருக்கிற பிரச்சனையில உன்னை வேற அடிக்கடி பாத்துக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் நேரம். அந்த மங்கா கண்ணை முழிச்சா சஞ்சீவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். மங்கா கண் முழிக்கவே கூடாது, அதுக்கு ஏதாவது பண்ணணும். என்ன பண்றதுன்னே தெரியல. மங்கா ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்ரீஜா. ஃபர்ஸ்ட் வர்மா ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு, அபி சொன்ன டீலுக்கு வர்மா ஒத்துக்கிட்டாரா இல்லையான்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? மா நீ தெளிவாதான் இருக்க. நான் இப்பவே வர்மா ஆபீஸ் வாட்ச்மேனுக்கு ஒரு கால் பண்ணி ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிறேன். வாட்ச்மேன் நம்பர் உன்கிட்ட இருக்கா ஸ்ரீஜா? வாட்ச்மேன் கிட்ட என் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு வந்தல, அதுக்கப்புறமா நான் போயிட்டு அவரோட நம்பரை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓ சரி சரி, போன் பண்ணு. ஸ்ரீஜா மேடம் கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். என்ன மேடம் இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? அபி உங்க ஆபீஸ்க்கு வந்தப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொன்னல, ஏன் போன் பண்ணல? சாரி மேடம். சரி, ஆபீஸ்ல என்ன நடக்குது கொஞ்சம் சொல்றீங்களா? ஸ்ரீஜா போனை லவுட் ஸ்பீக்கர்ல போடு, நானும் வர்மா ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறேன். என்ன நடந்தது கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றீங்களா? சொல்றேன் மேடம். நான் உங்க பொண்ண பெஸ்ட் பிசினஸ் விமன் ஆக்கின மறுநாள், அதாவது நம்ம டீலோட 30வது நாள், ஏன் சஞ்சீவ இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரா நீங்க ஆக்கணும்?